இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நடத்தக்கூடிய அரவான் கடவுளி என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் சரி முதன் முதலாக அஸ்தினாபுரத்து வேந்தனாகிய துரியோதன மகாராஜன் வருகிறார். மற்ற விஷய பின்னாளர்கள் I'm
கம்முடு உக்கற சாட்டில் அடி வாங்கி எவனா கூப்பிடுறா என் படை தளபதியே ஐயா வந்து விட்டு சொரி சிறங்க கம்பெனி பேருங்க ஆரோக்கியா மெடிக்கல் அதுதான் பொத்திக்காரன்னு கும்பா என் மந்திரி பிரதகாமியம் என்ன மொழி இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாது தெரியாது நன்னகரத்தின் பெயர் என்ன? இந்த நன்னகரம் பேர் எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ராஜவாசம் கட்டி வந்து பொருத்த மாட்டோமா? நீ தானே முன்ன வந்த வருவேன் பேர் வச்சா வருவேன். கோவை, மதுரை, பாண்டி இப்படின்னு வச்சா சொல்லிவிடுவேன். தம்பி உங்க ஊர் பேர் என்ன? என்னமோ அஞ்சு இடத்துல சொல்றாங்க. காலையில சம்பளம் நீ வாங்குறியா அந்த பையன் வாங்குறானா? நான் தாங்க வாங்குறேன். நீ வாங்குற நீ தானே சொன்னோம். மலைத்தாங்கி கிராமம் மலைத்தாங்கி கிராமம் என்றால் தாய்நாடு தலைநகரம் அச்சமான நகரம். ஆமாங்க. இன்று எதற்காக அரங்கேற்றம்? இன்று இரவு ஓர் இரவு இது உங்களுக்கு தெரியல. அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு மீதி போன கொஞ்சோட ஒரு 20,000 மிச்சம் இருக்கும். அதை வீட்டுல வச்சா அதை அக்க தங்கச்சி அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க. சரி, நாலு பெரிய மனுஷ கூப்பிட்டு ஒரு கூத்து வச்சு விட்டா அந்த பொண்ணு சரியா போயிடும், அண்ணன் தம்பிக்கு சண்டை வராத போடும் அப்படின்னு கூத்து வச்சிருக்கிறேன். அந்த அம்மா பேர் அந்த அம்மா சொல்றோம் உண்ணாமலை அம்மாள். அம்மாவாகப்பட்டிருப்புக்குரிய திரு அண்ணாமலையிலே அந்த ஐயாவுக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு உண்ணாமலை அம்மாள் இருந்தாங்க. அதுக்குதான் திரு அண்ணாமலைன்னு பேர் வந்திருக்குது. அதுல அந்த அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மா இருக்கிறாங்க. சரி, அந்த சிவனுடைய தேவி போல் இந்த உண்ணாமலை அம்மாள் வாழ்ந்து இந்த லோகம் விட்டு தெய்வலாக சேர்ந்து சரி சாலோக சாமிப சாரூப சாட்சி என்று சொல்லக்கூடிய நான்காமதி முத்திமோட்ட சேர வேண்டும் என்று ஓரிரவு கலை என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அம்மாவாகப்பட்ட உண்ணாமலை அம்மாவாகப்பட்டவளோ? ஆமா. சாலோக சாரிவியர் என்று சொல்லக்கூடிய நான்காம்பதி ஆண்டவன் பாதம் இடையாளம் தான் சேருவாங்களாம். அதற்கென்று சொல்லி உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் யாவற்றும் ஒன்றாக கூடி இன்று ஓரிரவு தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய புனித கலையை நடத்த வந்திருக்கிறோம். ஆமாங்க. என்ன கலை? புனித கலை. புனித கலை. ஆமாங்க. அப்படி இருந்தாலும் சரி, இந்த அம்மாவிற்காக நடத்தப்பட்ட நாடகம் என்ன? அது தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்ல மாட்டேன்னா தெரியாது.
எங்க மகாராஜா கொன்னே போடுவேன். இப்ப நான் நாடகத்து பேரை சொல்லணும். நாலு பெரிய மனுஷன் இருந்துச்சுட்டு அப்பா ஒரு மகாராஜா வேஷம் கட்டிட்டு வந்து அவனுக்கு தெரியாத பேர்லாம் கோமாளி சொல்றான் அப்படின்னு உங்களை கேவலமா பேசுவாங்க. அப்படியா? அதனால உங்க வாயால சொல்லி விடுங்க. மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்திலே பாகமாக விளங்கி வரக்கூடிய அரவான் கடவுளி. ஆ சரிங்க. இன்று நடத்தக்கூடிய நாடகம் ஆமாங்க அருவா அருவா ஆடுபலி. அருவா ஆடுபலி அரவான் கடவுளி. ஓ சரி சரி சரி. என்ன என்னடா தேதி இல்ல கடவுளின்னு சொன்ன விரும்பி கூடாங்க. ஆமா சரி. கடவுளி என்று சொல்லக்கூடிய நாடகம் என்று அரங்கேற்றம் அரங்கேற்றம். இந்நாடகத்திலே சீறி வருகிற சிங்கத்தை போல் சினங்கொண்டெழுந்து வரும் நாகத்தை போல் நாகத்தை போல் பாய்ந்து வருகிற புலியை போல் புலியை போல் பறந்து வருகிற கருடனை போல் கருடனை போல் வெள்ளாட்டு மந்தைக்குள்ளே புகுந்து வேட்டையாறு வேங்கையை போல் வேங்கையை போல் நான் வரும் தர்பாரிலே. அப்ப நீ உங்க அம்மாவுக்கு போறியா? அம்மாவுக்கு நீங்க தானே சொன்னீங்க சீறி வரும் சிங்கத்தை போ அப்புறம் என்னமோ ஒரு நாகத்தை போ ஆயுத ஒரு புலியை போ அப்ப நீ அப்பா அம்மாவுக்கு பாருங்களா. என் வீரம் ஒரு புலி. எப்ப நீ மலையில பத்து பேத்து கூட சுத்தினியா உனக்கு இந்த வேகம் இருக்கு தெரியும் சொல்லுங்க. வீர தீர புஜபல பரங்க பராக்கிரியத்தோடு என்னமோ படிச்ச இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.